மீண்டும் அரசு மருத்துவமனையில் அரங்கேறிய அலட்சியம். இறந்த குழந்தையின் உடலை அட்டை பெட்டியில் கொடுத்த அவலம். வடசென்னையில் உள்ள புளியந்தோப்பு கன்னிகாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் மசூத். இவரது மனைவி சௌமியா கர்ப்பமாக இருந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி சென்னையை சூழ்ந்த வெள்ளத்தின் போது திடீரென ஏற்பட்ட பிரசவ வலியால் அவதிப்பட்டுள்ளார். அப்போது சௌமியாவிற்கு போதிய மருத்துவ உதவி கிடைக்காத சூழலில் குறை மாதத்தில் பிறந்த குழந்தை பரிதாபமாக இருந்துள்ளது. சுமார் 5 நாட்களுக்கு பிறகு இறந்த குழந்தை நேற்று அடக்கம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்த பரிதாப நிலை வீதிக்கு வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனது மனைவி வயிற்று வலியால் துடித்தபோது கழுத்தளவிற்கு வெள்ள நீர் இருந்ததாகவும் உதவிக்கு 108 அழைத்த போதும் அழைப்பை கனெக்ட் செய்வதாக தெரிவித்தவர்களை மீண்டும் தொடர்பு கொள்ளவே முடியவில்லை என சௌமியாவின் கணவர் மசூத் வேதனை தெரிவித்துள்ளார். இறந்த குழந்தையின் தொப்புள் கொடியை அறுப்பதற்காக 2500 ரூபாய் வரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் லஞ்சம் கொடுத்ததாக தெரிவித்த அவர், சரியான நேரத்தில் மனைவிக்கு சிகிச்சை கிடைத்திருந்தால் குழந்தையின் உயிரை காப்பாற்றி இருக்கலாம் என வேதனையோடு ஊடகத்திற்கு பேட்டியளித்திருக்கிறார். ஆனால் இதற்கெல்லாம் உச்சகட்டமாக உயிரிழந்த குழந்தையின் உடலை சிறிய அட்டை பெட்டியில் போட்டு கொடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி உத்தரப்பிரதேசம் போன்று தமிழகம் மாறி வருவதாக சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.